Ramesh Kumar. Hi, share about 5B experience. I have working last 1 year and work panniterken 5B la. So 5B enak therinji romba or good company a irukku. So compared to my last working experience, நம்ம கம்பெனியில் வந்து எம்ப்ளாயியோட க்ரோத்துக்கு வந்து தே வில் ப்ரொவைட் மோஸ்ட் ஆஃப் த ஃபெசிலிட்டிஸ். ஸோ இது ரொம்பவே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி. ஸோ ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ் வந்து ஈக்குவலைஸாக கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபைவ் பி. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குது ஃபைவ் பி ஃபயர் ஃபெஸ்டா நடக்க போகுது இல்லையா, அதோட எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு? ஸோ எப்படி அடுத்த வர எம்ப்ளாயிஸ் வந்து க்ரோ பண்ணலான்னு அவங்களுக்கு வந்து வேறு எதுவும் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணி, ஸோ அவங்களுக்கு அவங்களோட கேரியரை வந்து அவங்களோட வயசாக க்ரோ பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன சாஃப்ட்வேர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணால், ஸோ நம்மளோட இப்போ நான் வந்து மொபைல் ஆப் டெவலப்பர், ஸோ என்னோடய மொபைல் ஆப் தகுந்த மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன அப்கிரேட் பண்ணோம்னா நம்மளோட கம்பெனிக்காண்டி மொபைல் ஆப்பை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எஃபெக்டிவாகவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் யூசர் இன்டர்ஃபேஸை ரொம்ப எஃபெக்டிவாக கொண்டு வரதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு தேவல் அந்த சுச்சுவேஷனில் அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் ஃபயர் ஃபீஸ்டாரில் வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி கலந்துட்டோம் அப்படின்னா வி வில் டன் அவர் சக்ஸஸ். Thank you, Dinesh Kumar. Thank you. Share about 5B experience. Yeah, join mulu inga ipa area kattukitten. Friends la friendly ah team la. Appo last time bike mistan la illa, adha first time inge. Last time nareya celebrate pannaar nareya solirundanga. Appo adha rendu na konja eager aagi. Indha nalla paakradha. Bike system eager aagi. Eager aagi. Eppadi irukkonu nenikringa? Eppadi irukku nenikringa? Bike system la eppadi indha vaari irukum? என் டீம் வந்து இப்போ லாஸ்ட் டைம் பண்ண கேம்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒன்றும் சொன்னால் ஜாலியாக இருக்கும் போல, அதான் நானும் கேம் செஸ் சொல்லியிருந்தாங்க, கிரிக்கெட் சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் வந்து நினைக்கிறேன். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. முன்னாடி விட எனக்கு வந்து இங்கே வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து இப்போ வெப் 3 இருக்கட்டும் சரி, பிளாக் செயினாக இருக்கட்டும் சரி, ஸோ இந்த மாதிரி புது புதுசாக அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ என்னோட டீமுமே வந்து எனக்கு அதுக்கு வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, மேனேஜர்ஸாக இருக்கட்டும் சரி, ஸோ எதை எதை கற்றுக்கணும், ஸோ இப்படி இப்படிலாம் ஒர்க் பண்ணால் எப்படிலாம் ரிசல்ட் வரும், ஸோ அதெல்லாமே வந்து பெட்டராக வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ எனக்குமே அது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. கொண்டு போறாங்க ஒர்க்கோட சேர்த்து ஒரு பண்ணு இருக்கிறது கொஞ்சம் ஜாலியாக தான் எக்ஸ்பீரியன்ஸ்னா எனக்கு இதான் ஃபஸ்ட்டு ஐடி கம்பெனி, நான் ஜாயின் பண்ணது ஃபஸ்ட்டு இங்கே தான். எக்ஸ்பீரியன்ஸ்னா ஸோ நான் நாலேஜ் எதுவுமே அந்தளவுக்கு இல்லை, காலேஜ் லெவலில் ஒரு பேசிக்ஸ் நம்மளுக்கு இருக்கும், அந்த லெவலில் ஒரு நாலேஜ் தான் இருந்துச்சு. அதை வச்சு தான் இங்கே ஐடி அட்டன் பண்ணதுக்கப்புறம் என் மேலே ஒரு பிலீஃப் இங்கே இது எடுத்தாங்க. அதே மாதிரி இங்கே ட்ரைனிங்கும் பண்ணாங்க, நான் அந்த ட்ரைனிங் எனக்கு கரெக்டாக நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. அவங்க ட்ரைனிங் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கெட் கொடுத்து அதை நீ ரெஃபர் பண்ணப்போ அவனுக்கு நல்லா இதாகும் அப்படின்னாங்க. அந்த அவங்க மெத்தடு ஒரு மெத்தடு யூஸ் பண்ண மெத்தடும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபாக அது லேர்ன் பண்ணும்போது நல்லா எனக்கு ஸ்டோர் ஆன மாதிரி, அப்பிக்கப்போ சொன்னால் கூட மறந்துடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ஸ்டோர் ஆச்சு. ஸோ அதனால் நாலேஜ் வைஸ் எனக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மார்க்ஸே கொடுக்கலாம். ஏன்னா டே பை டே, மந்த் பை மந்த், ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு புது புது விஷயம், புது புது ஒரு ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே போயிட்டு தான் இருந்தேன். அதே என்னோடய ஒர்க்லேயும் அந்தளவுக்கு எனக்கும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு நம்ம ஒர்க் பண்ணுறதும் லேர்ன் பண்ணதையும். ஸோ மற்றபடி ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டும் ஓகே. எனக்கு வந்து காலேஜில் நான் இப்படி இருந்தேன், நான் கூட ஒர்க்னால் நம்ம இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறோம், நம்ம பிஹேவியரை மாற்றிக்கிறோம், நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அண்ட் எப்படி நான் காலேஜில் ஃபீல் பண்ணேனோ எந்த மாதிரி ஒரு
என்ஜாயபிளாகவும் இருந்துச்சு, ஒர்க் இருக்கும்போது ஒர்க்காகவும் இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு லைஃப்பில் என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே இருந்துச்சு. நிறைய விஷயம் இங்கே வந்து நாங்கள் லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் ஏதாவது சின்னத்தில் சின்ன பையன்தனமாக ஏதாவது ஒரு சில விஷயம் இருக்கும், அதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு லைஃபுக்கான லெசனும் ஒரு சில விஷயம் கற்றுக்கிட்டேன். அண்ட் ப்ளஸ் அண்ட் டெக்னிக்கல் சைடில் நிறைய கற்றுக்கிட்டேன். இப்போ ஃபயர் ஃபெஸ்டா நடக்க போகுது, அதோட எக்ஸ்பெக்டேஷன் உங்கள் சைடில்? நான் கம்பெனி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பெனியை பற்றி நிறையா பார்க்கும்போது ஃபயர் ஃபெஸ்டா அவங்க பண்ண ப்ராங்க்கு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். ஸோ அப்போ பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. பரவாயில்லை, நம்ம காலேஜில் பண்ணுற மாதிரி, நம்ம நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பண்ணுற மாதிரி ஏதோ ஃபன்னாக இருக்குது, இப்படிலாம் இருக்குமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்தேன். ஸோ இனிமேல் தான் நான் வந்து அந்த ஒரு லைவில் அந்த இடத்துல இருந்து அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். ஐ டோன்ட் நோ ஹவ் அபவுட் இட்ஸ், பட்டு ஒரு நல்லா இருக்கும் நல்லா என்ஜாய். ஏன்னா லாஸ்ட் டைமும் இது வரைக்கும் நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே நான் என்ஜாயபுளாக தான் இருந்துச்சு, நான் எல்லாமே இது பண்ணேன். பட் இது கொஞ்சம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் ஃபயர் ஃபெஸ்டா அப்படிங்கிறது. ஸோ நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தேங்க் யூ. ஹாய் கிருஷ்ணவேணி, ஷேர் அபவுட் ஃபயர் பி எக்ஸ்பீரியன்ஸ். ஃபயர் பி வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ், லைக் ஒரு ஃப்ரெஷராக வந்து நமக்கு இந்த கம்பெனிலேயும் வந்து இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, லைக் இங்கே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒரு ஃப்ரெஷராக நம்ம சஜஷன்ஸ் எடுத்து வைக்கிறதே சில கம்பெனியில் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், பட் இங்கே வந்து நம்ம சஜஷன்ஸையும் அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. அது வந்து ஒரு கிரேட்டர் ப்ளஸ் பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். அப்புறம் வந்துட்டு லைக் ஜாயினிங்லேயே வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக டூர் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, அது மற்ற கம்பெனிஸில் வந்து நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. லைக் டூர் போகலாம், பட் அந்த லீட் அவங்க மட்டும் வந்து போகிற மாதிரி இருக்கும். பட் இங்கே அஸ் அ டீமாக வந்து எல்லாருமே இன்வால்வ் பண்ணிக்கிறதுலாம் வந்து ரொம்ப ரேர், அதெல்லாம் வந்து இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். லைக் எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் பவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த கம்பெனி விட வேறு எங்கேயும் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ ஃபயர்பி இஸ் பெஸ்ட் பிளேஸ் டு லேர்ன்னு சொல்லலாம். நிறைய வந்து கற்றுக்கலாம், நம்ம ஃப்ரெஷராக வரும்போது நிறையா கற்றுக்கிட்டு வெளியே வந்து நம்ம போகும்போது லைக் ஒரு கம்ப்ளீட் ஒரு ப்ராடக்டாக நம்ம வந்து போகிறது வந்து ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஃபயர்பி. ஃபயர் ஃபெஸ்டா ஃபெஸ்டிவல் பற்றி போயிட்டுருக்கு, இப்போ அதோட உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது எக்ஸ்பெக்டேஷன் வந்து லைக் ஃபயர் ஃபெஸ்டா வந்து நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அட்டன் பண்ணது கிடையாது. லைக் நிறையா ஃபன் இருக்கும், நிறையா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். லைக் அதுதான், ஸோ நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. தேங்க்யூ. ஹாய் கா, நீங்கள் ஃபயர் பீக்கு வந்து கொஞ்சம் நாட்டாக தான் ஆகுது. ஸோ ஃபயர் பீ நம்மளோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் கொலீக்ஸோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க கூட ஒர்க் பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்குது? நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரெஷராக தான் ஜாயின் பண்ணேன், நான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது எப்படி செட் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ நான் கொஞ்சம் டாஸ்க் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. ஸோ எனக்கு ஒரு டவுட் அப்படின்னா என்னோட டீம் லீடர்கிட்ட போய் நான் கேட்குறேன் அப்படின்னா தாராளமாக எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, எவ்வளோ டைம் கேட்டாலும் அதை எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரீ மந்த்லேயே எனக்கு நல்லா செட் ஆகிடுச்சு, ட்ரைனிங் முடிச்சு இப்போ நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம வந்து கொஞ்ச நாள்லேயே ஃபயர் ஃபீஸ்டாக வரும்போது நம்ம கம்பெனியோட அனிவர்சரியில் நம்ம ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஓகே, நீங்கள் நல்லா ஆடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ உங்களோட டான்ஸ் எல்லாம் வந்து ஃபயர் ஃபீஸ்டால் எதிர்பார்க்கலாமா? அவங்க கண்டிப்பாக ஸ்டேஜில் பாருங்க. What do you think about Fire Fiesta? ஃபஸ்ட்டு நான் நினச்சேன்னா ஃபைட்டி கம்பெனிஸ் தான் ரொம்ப ஸ்ட்ரீட்டாக இருக்கும், ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, இந்த கம்பெனியில் வந்து மந்த்லி ஒரு டைம் ஏதோ ஒன்று பர்த்டேவோ இல்லை வந்து ப்ராடக்ட் லான்ச்சோ அந்த மாதிரி ஏதோச்சும் ஒரு இருக்குது. ஸோ ஒர்க்கெல்லாம் ஒர்க்கும் அவ்வளோவா இல்லை, காம்படிஷன் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் பேசும் போதே ஃபயர் ஃபீஸ்டர் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிங்கன்னு தெரியுது. கண்டிப்பாக ஜஸ்ட் ஹாய் சிவா, ஃபயர் பியோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஃபயர் பி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கம்பெனி. ஃபயர் பி வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண கம்பெனி. ஏன்னா எப்படி சொல்கிற, காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 3 மந்த்ஸ் கூட பிரேக் கிடையாது, அப்படியே ஈஸியாக நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண புதுசில் வந்து எல்லாம் ஆள் ரொம்ப கம்மி தான், எம்ப்ளாயீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. அப்போ இருந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட். ஏன்னா அப்போ வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குரோ ஆகிடுச்சு, வேறு லெவலில் இருக்குது. இந்த குரோ பார்த்தா ஒரு மாதிரிச்சு, ஏன்னா இப்போ வந்த புதுசு ஒரு 15 to 20 கிட்டே இருந்தாங்க, ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே இருக்காங்க. ஒரு நல்ல குரோ தான் இது வந்து, கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல குரோ. லாஸ்ட் இயர் ஃபயர் ஃபெஸ்டாவில் நீங்கள் இருந்தீங்க, எப்படி இருந்துச்சு ஃபயர் ஃபெஸ்டான்னு உங்களுக்கு என்ன ஞாபகம்? இது ஒரு மெமரிஸ். ஏன்னா அந்த ஒரு 1 மந்த்துமே பார்த்தீங்கன்னா காம்படிஷன், ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருந்துகிட்டே இருக்கும், சூப்பராக இருந்துச்சு. அந்த 1 மந்த்துமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ப்ரெஷர் இல்லாமல் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. என்ஜாய் பண்ணிட்டு லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8 நினைக்கிறேன் ஃபயர் ஃபெஸ்டா வேறு லெவலில் இருந்துச்சு, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபயர் ஃபெஸ்டா எப்படி இருக்கும், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு?
ஃபஸ்ட் இயரே செம்மையாக இருந்தது. இந்த வருஷம் நிறைய பேர் வந்துருக்காங்க புதுசாக. ஸோ எல்லாருக்குமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ சிவா.